ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரேட் ஹாலிக் ரோஷன். ஸோ இந்த கோல்டு அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மண்டே அண்ட் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாகவே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்ம இந்த கோல்டு அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா, கேண்டில் பார்த்திங்கன்னா அழகாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ஒரு புல்லிஷ் கேண்ட் க்ளோஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வர க்ளீன் ட்ராஃபிக்காக இருக்கா. ஸோ கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸும் ஒரு க்ளீன் மூவ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதையும் அழகாக நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த ப்ரீவியஸ் லைவில். ஸோ அதே போல் இங்கே வந்து பாருங்கள், ஸோ கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக ரெசிஸ்டன்ஸ் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சிருக்கு, ஓகேங்களா? பட் நம்ம என்ட்ரி எடுத்தது எங்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். பட் ஆக்சுவல் என்ட்ரி எங்கே எடுத்துருன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த கேண்டில் பாட்டம் விக் மேக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை பிரேக் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம கேண்டில்ஸ்க்கு ரூல் படி அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ண பார்த்திங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த இந்த கரண்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா, ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்தோம். ஸ்டாப்லஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கேண்டிலோ. அண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 to 15 pips தான் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வைப்போம், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்ச போல் கேண்டில் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா அது 10 to 15 pips இல்லை, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. பட் போகிறது முன்னாடி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு, ஓகே? ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10 trades எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 7 trades வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் பேலன்ஸ் 3 trades வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் வந்து லேட் என்ட்ரி. இப்போ இந்த ட்ரேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ட்ரேட் நம்ம ஆக்சுவல் என்ட்ரி எங்கே எடுத்தோம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கோம். பட் நம்ம இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கோம், ஓகே? ஸோ இது ஒரு காரணம். அப்படிலாம் பார்த்திங்கன்னா இது போல் ஃபேக் அவுட்ஸ்லாம் நடக்கும் பார்த்திங்களா. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா காரணம். ஸோ எஸ், இது போல் இப்போ நீங்கள் ஒரு 10 trades எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 3 to 2 trades வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகே? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், இதே செட்டப் தான் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா நோட ஸ்டாப் பண்ணி ஹிட் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சார்ட்டை க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 1 to 2 trades மட்டும் எடுங்க. அண்ட் 1 to 2 pairs மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் ட்ரேட் பண்ண பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் ஜிப் விஜய் போய் இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக நான் சொன்னால் போல் ஒரு நாளைக்கு 1 to 2 trades அண்ட் 1 to 2 pairs மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வாஷ் அவுட் அப்போலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது, ஓகே? ஸோ ஒரு கேண்டில் ரெசன்ஸ் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் கரண்ட் கேண்டிலோ. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம திருப்பி சொல்கிறது, லெஃப்ட் சைடில் க்ளீன் ட்ராஃபிக்காக இருந்தது அப்படின்னா கரண்ட் ப்ரைஸும் க்ளீன் ட்ராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் லெஃப்ட் சைடில் உங்கள் க்ளீன் ட்ராஃபிக் இருக்கும் அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணலாம், ஓகே? அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வால்டிலிட்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ டியூஸ்டே வந்து யூஎஸ்டி பிபிஐ நியூஸ் இருக்குது. அண்ட் வெனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் பேர் ஜிபிபிக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேடுக்கும் சிபிஐ நியூஸஸ் இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சி நியூஸ் இருக்குது. ஸோ இது போல் பார்த்திங்கன்னா இந்த வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்டிலிட்டியான வீக்னே சொல்லலாம், ஓகே? அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது போல் ட்ரேட் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.